फ्रेंड्स वेलकम टू हेमास होम ना हेमा नागराजन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சரஸ்வதி பூஜை vlog தான் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் என்னெல்லாம் பிரசாதம் பண்ணேன் எப்படி எல்லாம் सेलिब्रेट பண்ணேன் அப்படிங்கற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு vlog தான் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் அந்த vlog பார்த்துடலாம் இது வந்து த ப்ரீவியஸ் டே நைட்டுங்க நான் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த முந்தின நாளே நான் கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் பூஜை கொடுக்கணும்ல அதனால் நான் முந்தின நாளே கோலம் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ வாசல் காலையெல்லாம் போட்டு வச்சிட்ருக்கேன் வாசக்காலையெல்லாம் போட்டு வச்சுட்டு உள்ளே போய் சாமி வேலைகளையும் பார்த்து முடிச்சிருவேன் ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு இப்போ டோரில் வச்சு முடிச்சிட்டேன் ரெண்டு சைடு காலையும் வச்சுக்கிறேன் இப்போ வந்து மா கோலம் போடுறதுக்கு இடியாப்ப மாவு கொஞ்சம் எடுத்துட்டேன் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் இப்போ நல்லா கரைச்சிட்டு மா கோலம் போட்டுற வேண்டி இப்போ மஞ்சத்தூள் போட்டு கரைச்சிட்டேங்க நான் இப்போ கோலம் போட போகிறேன் இங்கே வந்து சின்ன ஃபோயர் தான் அதனால கொஞ்சமாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் நான் வந்து சின்ன இடம் சின்ன கோலமாக தான் போடுவேன் நீங்களும் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு குட்டி இடம் இருந்தால் விசேஷங்களுக்கு மா கோலம் போடுங்க துணி வச்சு இல்லை பட்ஸ் வச்சுலாம் கூட போடலாம் எனக்கு போட்டு போட்டு பழக்கம் அதனால நான் வந்து கையிலேயே போட்டுருவேன் சின்னதாக கண்டிப்பாக மா கோலம் போடுங்க அது வந்து எது ஐதீகமாக அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது கோலம்லாம் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ சாமி வேலை நான் இங்கேருந்து ஒரு அந்த சரஸ்வதி வச்சிருப்பேம்ல அந்த ஸ்டிக்கர் அந்த ஃப்ரேமில் ஒட்டி தான் வைப்பேன் எந்த சாமியோ அந்த சாமி ஃபங்க்ஷனுக்குள்ளே சாமி எடுத்து இப்படி ஒட்டிப்பேன் ஒரு ஃப்ரேம் அது அந்த ஃப்ரேமில் பின்னாடி ஓட்டிப்பேன் மாலையும் இதுலேயே தொங்க போட்டுடுவேன் இப்போ நான் ஃபுல் சாமி செட்டப் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதில் வச்சிருக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தாங்க இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது அந்த துணி கிளாத்தில் செஞ்ச பூவு இங்கே வந்து நமக்கு நேச்சுரல் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் ஸோ நான் இந்தியாவிலேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒன்றும் இல்லாததுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இப்போ தேங்காய் பழம் எல்லாம் வைக்க போகிறேன் புக்ஸும் சேர்த்து வைக்க போகிறேன் ஃபுல் செட்டப் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன் இப்போ எல்லாமே வச்சிட்டேங்க பசங்களுக்குள்ள பென்னு பென்சில் ஹஸ்பண்டோட மவுஸு என்னோட கத்தி ஸ்பூனு ஹார்ட் ட்ரைவு யூடியூப் வீடியோஸ்லாம் இதில் தான் வச்சுருப்பேன் அதனால் அந்த ஹார்ட் ட்ரைவ் எல்லாம் வச்சிட்டேன் இப்போ பிரசாதமாக கற்கண்டு மட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா வச்சுட்டு சாமியை பட்னி வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதுக்காக கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் நாளை காத்தால ஃபர்ஸ்ட் பூஜை கொடுப்பேன் இது வந்து நெக்ஸ்ட் ஒரு இதுல எல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாமிக்குள்ள தேங்காய் பழம் எல்லாமே வச்சுட்டேன் அடுத்தது வந்து இது ஒரு பெட்டி மாதிரி போட்டு அதுல இந்த வேஷ்டி வச்சு இப்படி கவர் பண்ணிருக்கேன் அதுல என்ன பண்ணுவேன்னா ஒண்ணுல இந்த தட்டு இல்ல இந்த தட்டு வச்சு 9 பிரசாதம் பண்ணுவேன் சோ அந்த 9 பிரசாதம் இதுல வச்சு பூஜை கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டூல் போட்டிருக்கேன் நானு இது ஆக்சுவலி இங்கே தான் வாங்கினேன் இந்தியன் மேக் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் வச்சு சாமிக்கு பூஜையெல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து இங்கே டாலர் ட்ரீல கிடைக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிளேட்டு ஸோ இதில் வச்சு நான் வந்து அந்த 9 பிரசாதம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு இந்த பிளேட் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ கீழே வந்து நமக்கு இங்கே கார்பெட் இல்லையா சாமிக்கு முன்னாடி கோலம் போட முடியாது அதனால நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன் இப்படி இந்த இந்தியாவில் இப்போ இங்கேயுமே இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் இந்த குந்தன் ஒர்க்லாம் வச்சு பிளாஸ்டிக்கில் கோலம் மாதிரி இதுவும் வச்சுருக்கேன் நம்ம இந்தியாவிலேருந்தும் இந்த மாதிரி கோல ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தேன் இங்கே ஒட்ட முடியாது சும்மா விரித்து வேணால் வச்சுக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு ட்ரெடிஷ்னலாக பண்ணாதான் பிடிக்கும் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எல்லோ பெயிண்ட் வச்சு நம்ம கோலம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் அதை இப்படி வச்சுட்டு சும்மா இதை இது இருக்கிறதுனால இப்படி சைடில் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படி தான் வைப்பேன் எப்பயுமே நான் அப்படிதான் வைப்பேன் இந்த கோலம் கண்டிப்பா வச்சிருவேன் இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் அதனால சரி இது கொஞ்சம் பார்டர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் இப்போ சாமி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஒரு வியூ அப்படியே பார்த்துடுங்க இனி நம்ம நெக்ஸ்ட் ப்ரீ ப்ரிப்பரேஷன் போயிடலாம் இப்போ நம்ம பூஜா ப்ரீ ப்ரிப்பரேஷன் நைட் நான் என்னெல்லாம் பண்ணுவேங்கிறத சொல்கிறேன் நான் வந்து பூஜைக்கு எப்பயுமே 9 பிரசாதம் வைப்பேன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னா சுண்டல் கடலைப்பருப்பு சுண்டல் கற்கண்டு பொங்கல் உளுந்த வடை எள்ளுருண்டை அப்பம் பொறி பஞ்சாமிர்தம் அப்புறம் பானகம் எல்லாமே ஈஸி தான் கொஞ்சம் ஈஸியான ரெசிபீஸாக தான் எடுப்பேன் ஏன்னா 9 பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இதில் வந்து எதெல்லாம் சோக் பண்ணணும்னா சன்னா ஊரதால் ரா ரைஸு இது மூணும் இப்போ சோக் பண்ண வேண்டாம் காலையில் தான் ஆனால் எனக்கு இந்த எடுத்து சோக் பண்ணுறது ஒரு சோம்பேறித்தனம் அதனால என்ன பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்க தேவையான சன்னா எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி ரா ரைஸ் வந்து கற்கண்டு பொங்கலுக்கு எடுத்து இப்போவே வச்சுருக்கேன்
இது வந்து உளுந்த வடைக்கு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து இதுல தண்ணி மட்டும் ஊத்துனா போறோம். இது வந்து அப்பத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஏன் நான் இப்படி எடுத்து வைக்கிறேன்னா, இதெல்லாம் எனக்கு உள்ள இருக்கும், அதுல இருந்து எடுக்கணும். மற்றபடி எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து நான் என்னோட ஷெல்ஃப்ல தான் கொட்டி வச்சிருப்பேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, பூஜைக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பண்றதா இருந்தா என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை ஒரு பேஸ்கெட்ல எடுத்து வச்சிருவேன். நம்ம பொரி இருக்கு, நம்ம இதுல பிரசாதத்துல பொரி, அப்புறம் கற்கண்டு பொங்கல் தேவையான கற்கண்டு, எள்ளு, இதெல்லாம் நான் கொட்டி வச்சிருக்க மாட்டேன், அதனால எடுத்து வச்சிருவேன். சர்க்கரை இது வந்து பவுடரா தான் வாங்குவேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஏலக்காய் பவுடர் தேவைப்படும். ஸோ ஏலக்காவையும் திரிச்சு வச்சிட்டேன். ஓபன் பண்ண ரொம்ப டைட்டா இருக்கு, ஒரு நிமிஷம். ஏலக்காவும் திரிச்சியும் வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சிருவேன் எப்பயுமே. இப்படி எனக்கு இது என்னமோ தெரியல, நான் இது வைக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. என் மனசுக்கே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம், நாளைக்கு கடகடான்னு பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கிச்சனு ஹாலு எல்லாமே க்ளீன் ஆயாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கிச்சன் க்ளீனாக இருக்குது. இப்போ ஹால் எல்லாம் எல்லா வேலையுமே எனக்கு முடிஞ்சிருச்சு. காலையில் சீக்கிரம் எழும்பி பூஜை கொடுக்கறது மட்டும்தான், அப்புறம் அந்த நம்ம நாளைக்குள்ள லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சு வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் திருப்தியா கொஞ்சம் ஈஸியா போய் தூங்க போற மாதிரி இருக்கும். பிரசாதத்துக்குள்ள பிளேட்ஸுமே எல்லாம் கிளீன் பண்ணி பவுல் எல்லாம் தொடச்சு எடுத்து வச்சிட்டேன். இனி போய் தூங்க போறது தாங்க பாக்கி. ஏய், நாளைக்கு மார்னிங் வ்ளாக கண்டினியூ பண்றேன். இப்போ மார்னிங் ஆயிருச்சுங்க. நான் வந்து ஏலக்காய் தட்டி போட்டு பாலை காய்ச்சிட்டேன் சாமிக்கு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்கிறது குழம்பு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பால்லையும் சர்க்கரை போட்டு ஆத்தியாச்சு. அந்த பாலை வச்சு நம்ம சாமிக்கும் விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் கொடுத்து அந்த வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து சாமி வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ மா கோலம் பார்த்துருங்க, நல்லா பளிச்சுன்னு காஞ்சி சூப்பராக இருக்குது. அதேமாதிரி வெளியே போட்ட கோலத்தையும் காமிக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு காமிச்சேன்ல, இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது, நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்குது. கோலம் போட்டாலே வாசல் பார்க்க ஒரு அழகு தான். இப்போ நம்ம போய் லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லஞ்சுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் இஞ்சி கறியும் பண்ணி முடிச்சாச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:15. இப்போ நமக்கு அந்த சைட் டிஷ் வேலை ரெண்டும் முடிஞ்சாச்சு. இப்போ சாதமும் அடுப்பில் இருக்குது, சாம்பாருக்கு காயும் வேக வச்சுட்டேன், பருப்பு புளி எல்லாம் கரைச்சும் வச்சுட்டேன். ஸோ இனி கூட்டி மட்டும்தான் விடணும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனும் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆயிருச்சுல, அதனால் எனக்கு இன்னும் பெருசாக இனி இப்போ வேலை இல்லை. இப்போ வந்து 10:15 ஆகுதா, நான் இனி ஒரு 10:30-10:45 எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டேனால் நாங்கள் வீடியோ கால்ஸ் பேசுவோம். ஸோ இப்போ போயிட்டு அத்தை மாமா அம்மா எங்கள் மைனி அவங்க கூடலாம் வீடியோ கால்ஸ் பேசிவிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை வேலை ஆரம்பிப்பேன். வடைக்கும் மாவரைச்சிட்டேன், அப்புறம் வந்து அப்பத்துக்கும் மாவரைச்சிட்டேங்க. டைம் இப்போ 3:10. இந்த ரெண்டுக்கும் மாவரைச்சாச்சு, இந்த ரெண்டையும் தூக்கி இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நம்ம சுண்டலுக்கு கடலை வச்சாச்சுங்க. இதே பாத்திரத்தில் தான் கடலைப்பருப்பு, அப்புறம் இதிலே தான் கற்கண்டு பொங்கல் எல்லாமே வைப்பேன். ஸோ ஒரே பாத்திரமா இருக்கும், எனக்கு கழுவுற வேலை மிச்சம். சைடில் இப்போ எள்ளுருண்டைக்கு ரெடி பண்ணுறேன். ரொம்ப ஈஸி இது. ஒரு கப்பு கருத்த எள் எடுத்திருக்கேன், இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு கப்புக்கு வந்து 1/2 கப் ஜாகரியும் ஒரு பிஞ்ச் காடமம் பவுடர், இவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு எள்ளுருண்டை பிடிச்சிட வேண்டியதான். ஸோ இது இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சைட்லேயே அதுக்கு தேவையான இதையும் எடுத்து வச்சுட்டேன்னா ஒரேடியா போட்டு நான் ஒரு அடி அடிச்சிருவேன். கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும், இல்லைனா சும்மா கிச்சனுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும். கடகடான்னு பண்ணிடலாம் வாங்க. இப்போ எள்ளுருண்டை ரெடி பண்ணிட்டேன், சுண்டல் ரெண்டும் ரெடி ஆகிட்டே இருக்கு, அப்படியே நம்ம பானகமும் ரெடி ஆயிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சுண்டலுக்கும் வேக வச்சிட்டேன், அப்புறம் வடைக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சுண்டல் ரெண்டுக்கும் தாளிக்க கருவேப்பிலை, நான் வந்து கடலைப்பருப்புக்கு கொஞ்சம் பச்சை மிளகும் இஞ்சியும் போடுவேன், அதை எடுத்து வச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சுண்டல் வேக வச்சேம்ல, அந்த இதுலேயே கொஞ்சம் கீ ஊற்றிட்டு கீழ கொஞ்சம் அரிசி போட்டு நல்லா வதக்கி இதுலேயும் தண்ணி ஊற்றி விசில் வச்சிட்டேன்னா எனக்கு கற்கண்டு பொங்கலுக்கு வந்து சாதம் ரெடி ஆகிடும். ஸோ அதை நான் மொதல் பண்ணிடுறேன். இப்போ கற்கண்டு பொங்கலுக்கு வச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கற்கண்டு வந்து நான் இப்போ 1/2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கப்பு கற்கண்டும் கொஞ்சம் சுகரும், கொஞ்சம் சுகர் வெள்ளைச்சீனி இருக்குல்ல அதுவும் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ இதை பொடிச்சிட்டு வந்து வச்சிருவேன். ஸோ இது வெந்தவொடனே இதெல்லாம் போட்டு கீ வச்சு கிளறி விட்டேன்னா, மில்க்கும் கீ விட்டேன்னா கற்கண்டு பொங்கல் ரெடி. பஞ்சாமிரதம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பொங்கலுக்குள்ள சாதம் நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா லைட்டா கீயும் ஊத்துனேன். இப்ப கொஞ்சம் நான் ஒரு 1/2 கப் பால் கனெக்ட் பண்ணிக்கோங்களேன், 1/2 கப் அரிசி 1/2 கப் பால், ஓகேயா? சோ பால் போட்டுட்டு, பால் வந்து ஒரு ரிச்னஸ் தான் ஆட் பண்றோம். உங்களுக்கு நீங்க பால் வேண்டாம் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா அந்த கற்கண்டு பொடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அந்த இதையும் போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம்.
இப்போ வந்து பொரி உருண்டை பண்ண போகிறேங்க. அரை கப் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 கப் பொரியில் பண்ண போகிறேன். ஸோ 1/2 கப் சர்க்கரை, அது கூட வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நம்ம காய்ச்சணும். காய்ச்சிட்டு பொரியை போட்டு உருட்டிட்டோம்னா நமக்கு பொரி உருண்டையுமே ரெடி ஆயிரும். இப்போ இந்த பேஸ்கெட்டில் பாருங்கள், வெறுமனே பொரி மட்டும்தான் இருக்குது. நான் ஒன்றுன்னு பண்ண அதோட இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் பொரி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பொரி உருண்டை மட்டும்தானே பண்ணணும். இந்த பொரியை மட்டும் 2 கப்பை எடுத்து வச்சுட்டு இதையும் அதோட இடத்துல வச்சுட்டேன்னா இந்த பேஸ்கெட் கிளியர் ஆயிரும். இந்த பேஸ்கெட் கிளியராக ஒன்றுனா முடிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன் இந்த பேஸ்கெட்டில் எடுத்து வைக்கிறத. இப்ப நம்ம பொரியை எடுத்து வச்சுட்டு அதையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்ப நான் வந்து அந்த 2 கப் பொரி எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை போட்டு இது பண்ணிட்டேன். இப்ப கொஞ்சம் சூடா இருக்கும் போதே கீய கிரீஸ் பண்ணிக்கிட்டு கையில பால்ஸ் புடிச்சு வச்சிட்டேன்னா இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் பால்ஸ் புடிச்சு வச்சுட்டு காமிக்கிறேன் எல்லா பிரசாதத்தையும். நல்ல சூப்பரா உருட்டியாச்சு. பால் சூப்பரா வந்திருக்கு. அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நமக்கு ஒரு 5 பால் வரும்னு நினைப்பேன். அப்பவும் ஊத்த போறேன். ஒரு 3/4 ரொட்டினா போதும். இது ஆக்சுவலி நான் அரைச்ச இது, நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லியிருப்பேன். வடையும் போட்டாச்சு. இனி இப்போ ஒரு பேட்ச் வடை கூட மாவு இருக்கு. இந்த ஒரு பேட்ச் இருக்கு. இப்போ நான் பண்ண பிரசாதம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன், அதை காமிக்கிறேன். இப்போ பிரசாதம் எல்லாம் இப்படிதாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 8 இருக்கு. பானகம் வைக்க இதுல இடம் இல்லை, அதனால அதை தனியா சைட்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பூஜை இதெல்லாம் இப்போ வச்சுட்டு பூஜை கொடுக்க போறேன். கரெக்டா டைமும் 6 ஆயிடுச்சு. வடையெல்லாம் சூடாவே இருக்கு. பிரசாதம் எல்லாம் வச்சு பூஜை கொடுத்தாச்சு. இனிமேல் பிரசாதம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் ரெசிபி எல்லாம் பெருசா ஷேர் பண்ணல. நான் அப்படியே செய்யும் போது சொன்னதுதான். இன்னைக்கு சும்மா நான் பூஜையில எப்படி எல்லாம் வச்சேன், எப்படி நான் கொண்டாடினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளாகா இருக்கட்டும் அப்படின்னு இந்த வீடியோவை போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பாக்கலாம்.